படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இது ஒரு போலீஸ் ஸ்டோரி தான் அப்படின்னு ட்ரெய்லர் டீசர் பார்த்தே நிறைய பேர் கணிச்சிருப்போம். கமலோட காக்கி சட்டை மாதிரி ஒரு படமா இருக்குமோ, இல்ல வேட்டையாடு விளையாடு, இல்ல இல்ல ஒருவேளை விஜய் சேதுபதி நடிச்ச சேதுபதி படம் மாதிரி இருக்குமா, போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு பொறி தட்டின உடனே இந்த மாதிரிதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இந்த படத்தை இதுவரை வந்து போலீஸ் ஸ்டோரியோட கம்பேர் பண்ண முடியாது. அதர்வா கெரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் சாக்லேட் பாயா மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்த அதர்வா இந்த படம் மூலம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உருவெடுத்திருக்கிறார். இவரோட நடை உடை பாவனை எல்லாமே போலீஸ் ரோலுக்கு பக்காவா செட் ஆயிருக்கு. துரு துருன்னு காகி சட்டை போட்டுக்கிட்டு பட படன்னு டைலாக் பேசிக்கிட்டு அதே சமயம் லவ்னு வந்தா பம்மிக்கிட்டு தங்கச்சி பாசம் வர்றப்போ கொஞ்சம் சென்டிமெண்டா நடிச்சிட்டு மொத்தத்துல தமிழ் சினிமாவோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம்ன்ற பேரை பதிச்சிட்டு போயிட்டாரு அதர்வா. ஆனா இவர் பேசுற பஞ்ச் டைலாக் தான் அங்கங்க கொஞ்சம் காமெடியா இருக்கு. நல்லா பேசுவியா? என் வாய் பேசாது சார், என் கைதான் சார் பேசும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ போலீஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு காதல் வருது. இன்டர்வல் வரைக்கும் இதாங்க கதையே, அதையே சும்மா ஜவ்வா இழுத்துட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வருது. அந்த சீன்ல இருந்துதான் கதையே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயின் சீன், ஹீரோக்கு இன்ட்ரோ சாங், இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாக்குள்ள இயக்குனர் சிக்கிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது பாக்குறவங்களோட பொறுமையை பயங்கரமா சோதிக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப் கட்டாயம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான செம்ம பவர் பேக் இன்டர்வல் பிளாக் சீன். எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணா அது போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். அங்கதான் ஹீரோ இருக்காரு. அவருக்கு வர ஃபோன் கால்ல மக்கள் பிரச்சனைகளை சொல்றாங்க, அதை அவர் சால்வ் பண்றாரு. அப்படி நூறுன்ற நம்பருக்கு வர 100வது ஃபோன் கால் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாத்துது அப்படின்றதான் கதை. டீனேஜ் பசங்களோட லவ்ல இருந்துதான் படத்தோட பாதி பிரச்சனை உருவாகுது. இந்த டீனேஜ் பசங்களோட லவ் எல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை காட்சிகள் அவசியமா அப்படின்னு பார்க்கும்போது தோணுது. இயக்குனர் சாம் ஆண்டன் இந்த போர்ஷனை மட்டும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா காமிச்சிருக்கலாம். எப்பவுமே ஹன்சிகா மோத்வானியா கோழுக்கு மூளுக்குன்னு பார்த்து பழகின ரசிகர்களுக்கு இந்த படத்துல ஸ்லிம்மாய் வந்திருக்க ஹன்சிகாவை பார்க்கும்போது ஸ்கிரீன்ல வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. பத்தாததுக்கு அவங்க டப்பிங் வாய்ஸ் சுத்தமா ஒட்டவே இல்லை. இயக்குனர் சாம் ஆண்டன் அவருடைய மனைவியை தான் ஹன்சிகாக்கு டப்பிங் பேச வச்சிருக்காங்களாம். இந்த படத்துல ஹன்சிகாக்கு பெரிய ரோல் எதுவும் கிடையாது. ரெண்டு லவ் சீன், ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. சொல்ல போனா அவங்க வர சீன் தான் கொஞ்சம் போர் அடிக்குது. ராதா ரவி பிஸ்டல் பெருமாள் ரோல்ல நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல எமோஷனல் ரோல்ல இவர் நடிச்சிருக்காரு. யோகி பாபு காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எருமசாணி ஹரிஜா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஹன்சிகா படத்துல வர்ற சீனை விட இவங்க வர்ற சீன்ஸ் தான் அதிகம். கொஞ்சம் வெயிட்டான கதாபாத்திரம்னே சொல்லலாம். சாம் ஆண்டன் இந்த படத்துக்கு முன்னாடி டார்லிங், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த மூன்று படங்களையே இதுதான் பெஸ்ட். சாம் சிஎஸோட பிஜிஎம் படத்துக்கு பெரிய பக்கபலம். அதர்வா சில காட்சிகளை நடந்து வர்றப்போ மாஸ் ஹீரோக்கு இதையான பிஜிஎம் கொடுத்து அப்படியே அதகலப்படுத்தி இருக்காரு. போலீஸ் ஸ்டோரியில என்னதான் ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங் இந்த மாதிரியான ஒரே டெம்ப்ளேட் காட்சிகள் இருந்தாலும் அதை படத்துல வித்தியாசமா காட்டியிருக்கிற ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நம்ம டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இப்படி ஒரு கேஸ் இல்ல சார். இப்போ இருக்கிற 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு 40 வயசு ஆளுங்களை விட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு யூடியூப் பார்த்தே கொலை எப்படி பண்ணணும்னு தெரியுது. 18 வயசுக்கு கீழே இருக்க ஒருத்தவங்களை எப்படி மிஸ்யூஸ் பண்ணி தவறான வேலைகள்லாம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்றத கருவா வச்சு மொத்த கதையும் எழுதியிருக்காங்க. படம் பாக்குற நமக்கும் இது சரிதான் அப்படின்னு யோசிக்க வைக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களாலும் தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா அதர்வாவோட கெரியர்ல 100 இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தியேட்டருக்கு போகலாம். என்ன கொஞ்சம் மொக்கையா இருக்கும், அதை சமாளிச்சு உட்காந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தி தான் வெளியனுப்போம்.